வணக்கம். 16/8/2020 சின்ன விஷயம் உண்டு. வடகிழக்கில் தமிழ் மக்கள் ரேக பிரதிநிதிகள் இல்லைன்றால் எங்களோட பேசணும், எங்களோட தமிழ் மக்கள் இருப்பாங்கன்னு மார்பு தட்டி கொண்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கடந்த 5/8 நடந்த தேர்தலில் வடகிழக்கில் பெரும்பாலான தமிழர்கள் தகுந்த பாடம் ஒன்றை போட்டிருக்காங்க. அந்த அதை உணர்ந்து கொண்ட சுமந்திரனவர்கள் தமிழ் மக்கள் இடியாக ஒரு அடியை தந்தார்கள் என்று கூட சொல்லியிருக்காரு. ஒரு அவங்க சார்பான அக்களுக்கு ஒரு புதுசாக ஒரு புருட்டாக போடுறாங்க. என்னென்னா கண்டியில் அமைச்சரவை கூட்டம் நடக்க ஆரம்பிக்கக்குள்ள கண்டி மாநகரத்தில் தொங்க விட்ட ஹொடிகள் எல்லாம் சிறுபான்மையினத்தில் நிறங்கள் ஒழிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு புருட்டாக போடுறாங்க. அப்படித்தான் அது நடந்தாலும் இந்த அரசாங்கத்தோடு பேசி அதுகளை தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சின்ன விஷயம், இதை விட இவ்வளோ பெரிய விஷயங்களை அரசாங்கத்தோடு சேர்ந்து சாதிக்கிறோம். சில விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். ஜூன் 25 கூட ஒரு முன்னாள் போராளி அரசியல் கைதி ஒன்றை விடுதலை செய்தவங்க, இன்னும் பல பேரை 3 மாதத்துக்குள்ளே விடுதலை செய்கிறன்ற உத்தரவாதம் இருக்காங்க. அமைச்சரவையில் ஆஃபீஸுக்குள்ளே ஜனநாயக பேரோ ஆஃபீஸுக்குள்ளெல்லாம் இருக்கிற கொடிகளில் அந்த 2 கலரும் நீக்கப்படலை. அது 2 சாரார் எல்லாத்திலையும் அடிப்படைவாதம் கொண்டு ஒரு சிலர் இருக்காங்க, அவங்கள புரோதச்சியலாக இருக்கலாம். அது புரோகதான் அறிஞ்சு கொண்டோம். என்னென்னா கண்டிராட்சியே கொடியது. ஸ்ரீலங்கா இலங்கை அரசாங்கம் ஆக்கிய இந்த கிழக்கிந்திய ஆங்கில கம்பெனிகிட்ட பறிபோக முன்னே கண்டிராட்சியை தாண்ட விக்ரமராஜசிங்கன் என்ற மன்னனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கொடி தான் அது. அதை கொஞ்சம் சிங்கத்தெல்லாம் மாற்றி புனரேஸ் பண்ணிக்காங்க. அப்போ கண்டி தலதா மாளிகை போனால் தமிழர்களை ஜோதிச்சு பாருங்கள். தலதா மாளிகைக்கு முன்னுக்கும் விக்ரமாசித்தன்ற அமைச்சரவையும் ஒரு பெண்மணியும் தமிழ் பண்பாடோட வேட்டி கட்டின பொட்டு வச்ச சிலை உண்டு இருக்கு. கண்டி நூதன சாலையில் இன்னும் விக்ரமாசிங்கன்ற தமிழர்களுடைய பண்பாட்டில் உருவப்படம் பொட்டு வச்ச முறையில் இருக்குது. வேட்டிகள் அவர் கட்டின வேட்டி வாள் எல்லாம் அங்கே அப்படியே இருக்குது. அப்போ இது இந்த சின்ன சின்ன விஷயங்களை பேசி தீர்த்து கொள்ளலாம்ன்ற நம்பிக்கைக்கு அப்பால் இன்னும் இனக்குரோதங்களை வளர்த்து பகைமைகளை வளர்த்து சிங்களவர்களோட பகைமையை வளர்த்து திரும்ப ஒரு கசப்புணர்ச்சி ஏற்படுத்தி இன்னும் எங்களை ஆதார பாலத்து கொண்டு போகிறது குழுக்கள் சில விஷயங்களை சொல்லி கொண்டிருக்க அதில் நம்பாதங்க. அதுலேயும் இன்னொன்று, ஒரேஞ்ச் கலர் தமிழர்கள கலரில் தமிழர்கள கலர் மஞ்சள் கலர். தெய்வ நம்பிக்கை இல்லாத திராவிட முன்னேற்ற கழக கருணாநிதி கூட மஞ்சள் துணி போட்டிருந்தேன், ஏன் தமிழர்ன்றதுக்காக. ஆகவே அந்த கொடியில் சுற்றி வர மஞ்சள் கரையாகவும் 4 இலைகள் மஞ்சளாகவும் சிங்கம் மஞ்சளாகவும் இருக்குது. அது தமிழர்களுக்குரியதாக ஏன் எடுத்துக்கொள்ள இல்லாது பச்சை நீக்கப்பட்டிருக்கிறன்றது ஓரளவு திருப்தி அடையுங்க. ஆனால் தமிழர்கள் பூரணமாக தீர்க்கப்படலை, இந்த நீக்கப்படலை. அடுத்தது மஹிந்த ராஜபக்ஷ தமிழர்களுக்கு மச்சான் என்று முன்னாள் வடமாகாண ஆளுநர் சொல்லியிருக்கார். உண்மையும் அதுதான். உம்புச்சி சண்முகத்தில் தம்பிக்காரர்களோடு மஹிந்த ராஜபக்ஷரை தங்கச்ச முடிஞ்சிருக்கிறது. சரி, அவர் அந்த வகையில் தமிழருக்கு உறவுக்காரர். அடுத்தது இந்தியாவில் திருப்பதி கோயில் வெங்கடேஸ்வரா கோயிலுக்கெல்லாம் மஹிந்த ராஜபக்ஷர்கள் போனால் கட்டாயம் போய் விஜயம் செய்கிறார். எங்களோட சிங்கள மக்கள் கதிராமத்தில் தமிழர்களுக்குரிய பங்க தெய்வயானம் கோயில் மூலம் தந்திருக்காங்க. ஏன் சுனாமி அடிபட்ட நேரம் கல்முனை அம்பாறை தொகுதியில் இருந்த தமிழர்களுக்கு அம்பாறையில் இருந்த சிங்களவர்கள் தான் ஆடை உடை உணவு எல்லாம் உடனடியாக கொண்டு வந்தாங்க. சுனாமி அடைச்சி 2-3 நாளைக்கு பிறகு கல்லாத்து பாலத்தால் தன்னுடைய மார்பளவுக்கு தண்ணியில் தலைக்கு மேலே நிவாரணப் பொருளை கொண்டு வந்து ஒரு சிங்கள பெண் கொண்டு வந்தாஞ்சி மரத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு கொடுத்தாங்க. சரியா, அப்படியானதுகளை நாங்கள் நினைவுகூறணும். ஒரு சில குரோதங்கள் இருந்து சில நேரம் இருக்கலாம், அதை நாங்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம். இதுகளெல்லாம் பெருசுப்படுத்த வேணாம். சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து சார்ந்து எங்களோட விஷயங்களை வேண்டு எங்களோட தமிழர்களோட சமூக பொருளாதார அரசியல் முன்னேற்றத்துக்கு பாடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். அன்பின் படி நன்றி, வணக்கம்.